மலையில் ஓட்டிக்கொண்டு லேடி சீட்டுக்கு பக்கத்தில் நம்ம சீட்டை உட்கார வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலையோட சேர்த்து மிஸ்ட்டு, ஐயோ ஹலோ கைஸ், வெல்கம் டு பார்ட் 3. 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடு எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பிளாக் வந்து உங்களுக்கு நடுவிலே முடிஞ்சிருக்கும், அது ஏன்னா பேட்டரி வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே எடுக்க முடியல என்னால் ஃபர்தராக, அதனால் அந்த பிளாகை நான் அப்படியே எண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடில் என்னென்ன வருதோ அதை நான் கவர் பண்ண போகிறேன். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஃபஸ்ட் பிளேஸ் ஆன் 32 கிலோமீட்டர் லூப் ரோட். சைக்கிளிங்லாம் வராங்களே, சூப்பர்மா. ஓ, எல்லோரும் அங்கெல்லாம் போயிருக்காங்களே, அங்கேயும் போகலாம் போல இருக்கு. நாங்கள் போன டைம் ஒரு டைம் வரும்போது அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். சூப்பர் டூட். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. இது வந்து என்ட்ரி நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். 10 ரூபீஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக 10 ரூபீஸ் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, அதனால் அப்படியே உள்ளே வந்துருக்கோம். ஆக்சுவலி இங்கே நல்லா இருக்குங்க, 10 ரூபீஸ் ஐ திங்க் வர்த். ஓகே, ஸோ வியூ பாயிண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:00. அடுத்தது என்னென்னு நம்மளுக்கே தெரியாது, போக போக தான் நம்மளுக்கே புரியும். எல்லாமே அங்கே தான் போகிறோம் போல். சீரியஸ்லிங்க, ரொம்ப டென்ஸாக இருக்கு இங்கெல்லாம். காவேரி பீக் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அது இங்கேருந்து ஏதோ 8 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க போர்டில். இப்போ அது நம்ம பார்க்கணும். காவேரி பார் 3 கிலோமீட்டர் இருக்கு. வெள்ளக்கடாய், ஆ சரிங்க. காவேரி பீக்குங்கிறது வந்து ஒரு ஊர் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு போக போக பார்க்கலாம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்காடே 18 கிலோமீட்டர் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கு போர்டு, இப்போ தான் பார்த்தேன். நோ யூஸ், ஏன்னா அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டில். நான் ஆக்சுவலி ஏதோ ஒரு பீக்குன்னு நினச்சேன், ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி அது வந்து ஒரு எஸ்டேட்டு, நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து 500 ரூபீஸ் நீங்கள் கொடுத்தா ஃபுல் எஸ்டேட் டூர் போகலாம். சப்போஸ் யாருக்காச்சும் காஃபி வேணும்னா கூட காஃபி விற்றுக்கலாம், சாரி காஃபி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கேருந்து. எஸ்டேட்டில் கம் பிளான்டேஷன் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே, இட்ஸ் டைம் டேக்கிங், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு முன்னாடி இப்போ கிளம்பியாச்சு. இப்போ ஒரு டிரைவர் அண்ணாக்கிட்ட கேட்டோம், அவர் என்ன சொன்னார்னா, அது வெறும் எஸ்டேட்டுங்க, சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் வி மூவ், அதனால் கிளம்பிட்டோம். இது என்ன தர இது விரவா இல்லையே, ஃபுல் காஃபி மரம் தாங்க இருக்குங்க. வண்டி வருது, வழி கொடுத்துடலாம்.
ஸோ இந்த ரோட்லலாம் ஓட்டணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டணும். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு ரெண்டு கார் போகிறது கூட ரொம்ப கஷ்டப்படும். ஒரு காருக்கே கொஞ்சம் ஸ்பேஸ் ஓகே ஓகே தான் இருக்குது, டூ வீலர்ஸ் நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் கொஞ்சம் காஷியஸாக ஓட்டணும். ஓ இங்கே இல்லையா, நான் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோட்டில் மோஸ்ட்லி எல்லாம் வியூ பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த காவேரி பீக் பார்த்தோம். ஆனால் இங்கே ரெசார்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க, ரெசார்ட் மட்டும் எப்போ எக்கச்சக்கமாக இருக்குதுரா சாமி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம், லஞ்ச் வாங்கியாச்சு, சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ஏதாச்சும் பிளான் இருந்தால் நான் வீடியோ எடுப்பேன். மலையில் ஓட்டிக்கொண்டு லேடிஸ் சீட்டு பக்கத்தில் நம்ம சீட்டை உட்கார வைக்க போகிறோம். சூப்பர், ஜஸ்ட்டு கிளம்பணும், லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ கிளம்புனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட கிளம்பணும். எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மழை வரணும் அப்படின்ட்டு, இப்போ பார்த்தா கரெக்டாக மழை வந்துருச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் வந்து கோபுரில் ரெக்கார்ட் பண்ணணும் மலையில் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு கரெக்டான டைம் கிடச்சிருச்சு. வீடியோ கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன், சாரி கேமரா லென்ஸ் இன்னும் மழை பெய்யறதுனால கிளியராக இருக்காது. நான் வேறு லெவல் கைஸ் ஓட்டுறதுக்கு, செம்ம ஃபன்னாக இருக்குது. இப்போ அங்கே பாருங்கள், மிஸ்ட்டு கவர்டு, ஃபுல் கவர்டு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு, க்ளவ்ஸும் போட முடியாது, ஈரமாயிரும். ஸோ நோ யூஸ். அதனால் இப்படியே பிடிச்சிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. யாருமே இல்லை, ஐயோ இங்கே பாருங்கள், ஷிட் வேற லெவலில் இருக்குது. வோ லைட்டாக கிளியர் ஆகுது, மிஸ்ட் மேலே இல்லை. ஐயோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. Get this boys, காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு காற்று. Hey dude, hey, seriously, my god, vera level. Oh, இப்போ பார்த்தீங்கன்னா மலையோட சேர்த்து மிஸ்ட், ஐயோ சம்டைம்ஸ் யூல் ஹாவ் ஹெவன் ஆன் அர்த். வாடா, கண்டிப்பாக கோபுரம் ஜஸ்டிஸ் பண்ணாதுன்னு தெரியும், ஆனால் என் கண்ணு முன்னாடி இப்போ அட போங்கடா. அகெயின் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸ்டே கிட்ட, சின்னதாக ஒரு கடை, ஒரு அக்காவோட கடை, அது அப்படியே பிடிச்சாச்சு. அங்கேயே டீ, பிரெட் ஆம்லெட்டு, எக் மேகி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போது அடிக்கிற குளிருக்கு அங்கே போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு ஒரு டீ எப்படியும் குடிச்சாச்சு. இப்போ அங்கிட்ட தான் வரோம், நாளைக்கு கண்டினியூ பண்ண வேண்டியதான். அந்த நாளைக்கு கண்டினியூ உங்களுக்கு இப்போ ஒரு 1, 2, 3. வெல்கம் டு day 3 கைஸ். ஸோ நைட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிக்கியாச்சு, நல்லா ஒரு ரெஸ்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கோம், டைம் 11:30, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட், லைட் ப்ரேக்ஃபாஸ்ட், ஒரு எக் மேகி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ, கரடியூர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ளாகை நான் என் பண்ணிக்குவேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி ஒரு அட்வென்ச்சர் காத்திருக்கலாம். அக்கா கடை எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? ஐயோ, அக்கா கடை இருக்கு இருக்கு. ஏன் மூடி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே, ஓப்பனாக இருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இவங்க கடை. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். சூளகிரியில் போய் ஃபுல் டேங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் 54 பைசேன்னு நினைக்கிறேன். 100 ரூபீஸ் 54 பைஸ். ஸோ திங்க் இட்ஸ் ரீசனபிள். ஸோ நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா அதே 32 கிலோமீட்டர் லூப் ரோடு, அதில் தான் வரும் அந்த கரடியூர் வியூ பாயிண்ட். பட் நேற்று எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரில. அண்ட் பெங்களூர் போகிற ரூட்டு இதே தான். ஸோ நம்ம இப்படியே போயிட வேண்டியதான். இதே ரூட்டு கனெக்டாக இருக்கும், அதனால் சரி இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ புரியுதுங்க ஏன் வந்து நேற்று எங்களால் பார்க்க முடியல அந்த லூப் ரோட்டில். ஏன்னா அது வந்து ஆக்சுவலி அந்த ரூட்லேயே இல்லை, அது கொஞ்சம் இன்னும் உள்ளே வரணும். இது வந்து பெங்களூர் போகிற ரோடு, அந்த வழியில் தான் இந்த வியூ பாயிண்ட் வரும் கரடியூர். ஸோ என்ட்ரி வந்து 20 ரூபீஸ் அப்படின்னு வாங்குறாங்க உள்ளே வந்து. ஆ சரிங்கண்ணா. ஆ ஓகேண்ணா. ரைட்டு. ஸோ ஸ்லஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று எஸ் ஸ்லஷ் இஸ் தேர் பாய். ஓகே, அட்வென்ச்சர் இருக்குது இன்றைக்கி. ரைட்டு. திஸ் இஸ் திஸ் ஓகே. நல்ல ரோல் ஆயிடுச்சுங்க, செம ஃபன்னு. வண்டி ஃபுல் மட்டு. ஓ இருக்கு. பாப்பா பாப்பா. ஒரு மோஷனில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். எப்பா அடி செம்ம சேரா இருக்கு. நல்லா வலிக்கி விடுது வண்டி. ஓகே, இங்கே ரோடு கொஞ்சம் ட்ரையாக இருக்கு, அதனால பரவாயில்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ
கல் இருந்தால் கிரிப் இருக்கும், ஸோ போயிடலாம். பட்டு இல்லைனா ஐயோ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பா இப்போ வண்டியோட நிலைமை பார்க்கலாம். ஓ மை காட், ஃபுல்லு சேரு. யப்பா வேற லெவலில் போங்க. ஓகே ஃபெலஸ், ஓ இது அதர் வே ஆஃப் சேலமா? சின்ன பார்க் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அங்கேருந்து பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட், கொஞ்சம் நைஸ். சே வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஆச்சே. ஜஸ்ட் மொமெண்டம் crossing the momentum. Rendu kaal வருதுங்க. இங்க போயிட்டு வந்தது வந்து டெஃபினெட்லி வருது. உள்ள போறதுக்கு வந்து 20 ரூபீஸ் வாங்கினாங்க. நார்மல் டைமில் வந்துடுறதா மேபி இவ்வளோ எஃபெக்டிவான்னு தெரில எனக்கு. ரைடிங் பர்ஸ்பெக்டிவில் வியூ வைஸ் செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஸ்லஷ்ஷு ஓட்டுறதுக்குள்ளப்பா லைட்டாக வேறு வந்துருச்சு. டெஃபினெட்லி ஒர்த். இதோ நம்ம நல்ல நேரம்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, ஒரு 2-3 டேஸாக இங்கே மழை. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லஷ்ஷு அந்த மாதிரி ஏதோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீலும் கிடச்சிருக்கு. ஸ்லஷ்ஷு கிடச்சிருச்சு, ரெயினு, தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஹில் ஸ்டேஷனில். அது இப்போது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான் கைஸ் இதோட. ஸோ இதோட வந்து ஏற்காட் ஒரு சீரீஸ் நான் என் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் கமெண்ட் அட் தி சேம் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் ப்ளஸ் நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட என்னோட வீடியோ அண்ட் ஏர்காட் சீரீஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதான். ஓகே கைஸ், சீ இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். ஃபர்தராக நான் என்ன பிளான் பண்ணுறேன் அதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் ஃபாலோ மீன் இன்ஸ்டா ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். அது ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும் பட் ஸ்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன்.